விரைவுச் செய்திகள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாளை முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் உள்ள அனைத்து உணவகங்கள், திரையரங்குகள், பெரிய வணிக வளாகங்கள் உட்பட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் 50% அளவு மட்டுமே மக்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும், கொரோனா தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அறிவுறுத்தியுள்ளார். குஜராத்தில் தினசரி கொரோனா பரிசோதனைகளை தீவிரப்படுத்த அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அம்மாநிலத்தில் நேற்று எடுக்கப்பட்ட 88,000 மாதிரிகளில் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரே நாளில் 2,190 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து பரிசோதனைகளை தீவிரப்படுத்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது. 10,134 பேர் குஜராத் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சட்டீஸ்கர் மாநிலத்தில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி 500 ரூபாயாக அபராதம் விதித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கோவிட் மருத்துவமனைகளில் அதிக படுக்கை வசதிகளை ஏற்படுத்தி முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை அம்மாநில அரசு எடுத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி குப்பை சேகரிக்கும் வாகனங்களின் வாயிலாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் ஒவ்வொரு குப்பை அள்ளும் வாகனத்தில் ஒட்டப்பட்டு பிரச்சாரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. அனைவரும் வாக்களிப்போம், பணம் வாங்காமல் வாக்களிப்போம் என்ற முழக்கங்கள் அடங்கிய ஒலி வடிவிலான பிரச்சாரத்தையும் மாவட்ட தேர்தல் அலுவலர் செந்தில் ராஜ் தொடங்கி வைத்தார். மும்பையில் உள்ள சன்ரைஸ் மருத்துவமனையில் நடந்த தீ விபத்து தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையை மும்பை காவல்துறை பதிவு செய்துள்ளது. 11 பேர் உயிரிழந்துள்ள இந்த தீ விபத்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள பேரிடர் மேலாண்மை அலுவலர் பிரபாகத் ரஹாங் டாலேவிடம் பிரஹான் மும்பை நகராட்சி கேட்டுக் கொண்டிருந்தது. இந்த விபத்து சம்பவத்திற்கு தொடர்புடையவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் அஸ்லாம் ஷேக் தெரிவித்துள்ளாா்.